தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் கொழுக்கட்டைக்கான மாவு எப்படி தயார் பண்ணுறது இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன், பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் வந்து கொழுக்கட்டை மாவு அப்படின்னு கேட்டாலே தருவாங்க, அப்படி இல்லைனாலும் நீங்களே வீட்டில் பதப்படுத்தி அரிசி மாவு தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அரிசி மாவு எப்படி வந்து நம்ம மேல் மாவு தயார் பண்ணுறது அதை நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு கப் மாவுன்னா 2-2.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அது அரிசியோட பதத்தை பொறுத்து இருக்குது. மாவு வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகும், அப்படி இல்லைன்னா 2 கப் தண்ணி அதோட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் மிருதுவாகவும் இருக்கும், கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் வந்து 2.5 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நீங்கள் விட்டால் தான் மாவு பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதி வந்துருச்சு மாவு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து பிசையலாம். இதை வந்து ஒரே வழியாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மாவு வந்து கையில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் அந்த மாவு. ரொம்ப தளர்த்தியாக இருக்கக்கூடாது மாவு. நல்லா தண்ணி கொதித்த பிறகு விட்டாதான் மாவு வந்து உங்களுக்கு வெந்து கொடுக்கும். இல்லைன்னா நம்ம அந்த கொழுக்கட்டைக்கான கிண்ணங்கள் செய்யும்போது ஓரத்தில் விரிசல் வந்துடும். அதனால் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. மாவு நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டைக்கான மேல் மாவு தயாராகிடுச்சு. இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வைக்கலாம். இது சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா நாம் இதில் இந்த எப்படி கிண்ணங்கள் செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் பூரணம் எப்படி செய்கிறது அதை பார்க்கலாம். தேங்காய் நான் 1/2 முடி, அதாவது இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதே போல் இதில் 1 கிண்ணம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம பூரணம் எப்படி செய்ய போகிறோம் ஸோ பார்க்கலாம். இப்போது துருவிய தேங்காவை வெறும் வாணலி அப்படியே போடுறேன். தேங்காய் துருவினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் கூட ஊட்டிக்கலாம். பூரணம் நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் அப்படின்றதால இதை நான் செய்கிறேன். இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இதை வந்து படையலாக வைக்கலாம். இப்போது நம்மளுடைய தேங்காய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வர ஒரு மாதிரி ஆகிடும். தேங்காய் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ அந்த ஈரம் வந்து ஹீட் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெள்ளத்தை போட்டுடலாம். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த தேங்காயோட நல்லா ஒரு வெட்டியாக ஒரு பூரணம் எடுத்து கொஞ்சம் திக்கான ஒரு கலவையாக வரும். இந்த வெள்ளக்கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு அந்த தேங்காயோடு சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கொடுத்து வச்சுட்டு நம்ம பூரணத்துக்கு இதை உள்ளே வைக்கலாம்.
இப்போ தளர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இது ஆறிடுச்சுன்னா இந்த வெள்ளம் வந்து இறுகிடும். அப்போ உங்களுக்கு கெட்டியான பூரணம் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பொடி போட்ட பூரணம் தயாராயிடுச்சு. இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை உள்ள பூரணமாக வச்சு நம்ம கொழுக்கட்டை மற்றும் மோதகங்களை எப்படி தயார் பண்ணுறோம் அதை பார்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம மேல் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாவு நம்ம மேல் மாவை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கையில் ஒட்டாத இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய்யோ அல்லது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச அந்த பூர்ணம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிண்ண மாதிரி பண்ணிவிடுங்க. நாம் தயார் பண்ணி வச்சுருக்க இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சுடுங்க. இதை வந்து அப்படியே அப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி மோதகம் இதுதான். இதுதான் வந்து நம்ம படையலுக்கு வைப்போம். சில பேர் கொழுக்கட்டைகளாகவும் செய்வாங்க. நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாவு சரியாக வேகலைன்னா உங்களுக்கு ஓரத்தில் இந்த மாதிரி மழமழன்னு வராது, விரிசல் வரும். விரிசல் வந்ததுன்னா மாவு வேகலை அப்படின்னு அர்த்தம். இப்போ கொழுக்கட்டை இது வந்து சும்மா இது வச்சுட்டிங்கன்னா ஒரு டிசைன் பார்க்க முடியும். இது மாவு கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற வரைக்கும் அது கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு சீக்கிரமாக உலர்ந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மோதகமோ அல்லது கொழுக்கட்டையோ செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மோல்டெல்லாம் கூட வந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் கூட பயன்படுத்தலாம். அதே மாதிரி மேல் மாவுக்கு ஒரு சிலர் உப்பு சேர்ப்பீங்க, ரொம்ப சேர்க்காதீங்க, சும்மா ஒரே ஒரு பிஞ்சு அப்படி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு சிலர் இந்த கிண்ணம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு ரெண்டு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அந்த பூர்ணம் வந்து வெளியே லீக் ஆகாதபடிக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை மற்றும் மோதகம் தயார் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் மற்றும் ஒரு கப் வெல்லம் இதை மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு கப் மாவு தேவைப்படும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 10-15 கொழுக்கட்டைகள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நீங்கள் மாவு வந்து உருட்டுற சைஸை பொறுத்து, மாவு மெலிசாக உருட்டினீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 கொழுக்கட்டை எக்ஸ்ட்ரா வரும். மாவு ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே நான் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இந்த இதில் வந்து நான் நெய் தடவியிருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் தட்டில் வைக்கும்போது மேல் தட்டில் வைங்க, கீழே வச்சிங்கன்னா அது வேர்க்கும்பொழுது தண்ணி பட்டுதுன்னா ஒரு சமயத்தில் சரியாக வரலன்னா கூட வெளியில் லீக் ஆகிடும். அதனால் நீங்கள் மேலே இருக்க தட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்மளுடைய மோதகம் கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கொழுக்கட்டை தயார் அப்படின்னு அர்த்தம். இதுவே பார்க்கும்போது நம்ம வச்ச மாதிரியே மாவு அப்படியே பியோர் ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை மோதகம் தயாராகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய மோதகம் மற்றும் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கொழுக்கட்டையும் இதே மாதிரி பிரியாமல் ரொம்ப நல்லாவே வரும். இன்றைக்கி நான் என்னென்ன உங்களுக்கு சின்ன சின்ன குறிப்புகள், இந்த மாவில் நெய் விடுறது, லைட்டாக உப்பு போடுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே வரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு விநாயகருக்கு படையல் வைக்கும்பொழுது உங்களுக்கு விநாயகரின் ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.